அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுடரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 505வது நாமம் அமிர்தபஹா. ஓம் அமிர்தபாய நமஹ. யாகத்திலே நாம் கொடுக்கப்படுகிற பொருள் எல்லாம் அக்னியிலே இடுகிறோம். அது அக்னி பகவானுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அக்னி பகவானத்திலே கொடுக்கப்படுகிற ஒன்று அமுதமாக மாறுகிறது. இப்படி அமுதமாக அதனை மாற்றி அதை விஷ்ணுவை தானே எடுத்துக்கொள்கிறார். எனவே நாம் யஜ்ஞத்திலே சேர்க்கின்ற பொருளெல்லாம் அக்னியின் வழியாக மகாவிஷ்ணுவை அடைகின்றன. அதனாலே அவருக்கு யஜ்ஞம் மூர்த்தி என்று பெயர். மகாவிஷ்ணு அதை பருகிறார். எனவே அமுதமாக மாறியது விஷ்ணுவரத்திலே போகிறது. தேவர்களுக்கெல்லாம் அமுதம் வழங்குகிற அவர் யாகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த அமுதத்தை பொருளை அமுதமாக மாற்றி தான் எடுத்துக்கொள்கிறார் என்பதை இந்த நாமத்தினாலே தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரல்ல, எப்பொழுதுமே ஆத்மானந்தமாக ஒரு அமுதத்தை பருகி வண்ணமே இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் ஆனந்தமான நிலையில் இருக்கிறார். ஆனந்த நடனம் ஆடுவார் தில்லை என்று சிவபெருமானாக ஒரு ஆனந்த நடனத்தை ஆடிக்கொண்டு, அதே நேரத்திலே ஆனந்த நிலையம் என்று எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கின்ற அந்த இடத்திலே ஒரு வெங்கடாஜலபதியாக இறைவன் வீற்றிருக்கிறார் என்றால், அமிர்தம் இக பவதி என்பது அமிர்தம் இங்கேயே இருக்கிறது என்பதை காட்டுவதாக இருக்கிறது. எனவே யாகங்களிலே நாம் கொடுக்கின்ற அவற்றையெல்லாம் அமுதமாக மாற்றி ஏற்றுக்கொள்கிற மகாவிஷ்ணு அந்த அமிர்தத்தை ஆனந்தமாக இங்கேயே நமக்கு அளிக்கிறார். பராசர் சொல்லுகிறபடி, சாஸ்திரப்படி மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன யாகங்களிலே. அது முறைப்படி சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்களை எல்லாம் கூறி நாம் ஹோமத்திலே ஹவிசுகளை இடுகிறோம். அப்படி அந்த யஜ்ஞத்தை நாம் பொருள்களை இடுகிற பொழுது எல்லாமே அமிர்தமாக மாற்றப்படுகின்றன என்று சொல்கிறார். அதாவது நாம் போடுகின்ற பொருள் எந்த பொருளாக இருந்தாலுமே அது அமிர்தமாக மாற்றப்பட்டு இறைவனுக்கு செல்கிறது. பொருளாக்கு இவ்வுலகில்லை, அருளாக்கு அவ்வுலகில்லை என்பார். அதாவது நாம் பொருளை கைங்கரித்துக்காக இறைவனுக்காக நாம் அருளாக மாற்றுகிற பொழுது அது அருளாக மாறி இறைவனை போய் சேர்கிறது. அதற்குரிய பலனை நமக்கு கிடைக்கிறது. அப்படி இங்கே அழகாக நாம் எந்த பொருள் யாகத்தில் இட்டாலும் அந்த பொருள் இறைவன் தனக்குரியதாக அருளாக அதை அமிர்தமாக மாற்றிக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே அவரே எல்லா யாகங்களையும் பலனை கொடுப்பதாக இருக்கிறார். யாகங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டால் யாகங்களை நடத்துகிற அவர் அதற்குரிய பலனை கொடுப்பதும் அவராக இருக்கிறார். அமிர்த வடிவமான அவிசை புசிப்பவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா நாம் இடுகின்ற அந்த பொருளானது அமிர்த வடிவமாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதனாலே எந்த பொருள் நாம் இட்டாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அது இறைவன் அமுதமாக கருதி ஏற்றுக்கொள்கிறான். இப்படி அமுதமாக மாற்றுகிற பொழுது இறைவன் சிறப்பான பணிகளை செய்கிறான். அதாவது யஜ்ஞத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை ஏந்திய தன்வந்திரியாக அவரே வருகிறார். தன்வந்திரி என்கிறவர் இந்த அமிர்த கலசத்தோடு வந்தவர். இந்த அமிர்த கலசத்தோடு வருகிற தன்வந்திரி பகவான் சாக்ஷாத் விஷ்ணு. அதே நேரத்திலே இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை வருகிற பொழுது இது அசுரர்களுக்கு போய்விடக்கூடாது. தீயவர்களிடத்திலே சென்றால் இந்த வலிமையானது அவர்கள் தீமை செய்வதற்கு பயன்பட்டுவிடும். ஆகையினாலே நல்லவர்களுக்கு போக வேண்டும்னாலே இந்த அமிர்தத்தை கொண்டு போய் தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கடமை வருகிறது. அதனையும் இறைவன் அழகாக செய்கிறார். மோகினி வடிவம் எடுத்து, இப்படி தன்வந்திரி வடிவம் எடுத்து அமிர்தத்தை கொண்டு வருவது, மோகினி வடிவம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்வது என்ற இந்த இரண்டு நிலைகளுக்கு முன்னால் யாகத்தில் இடப்படுகின்ற பொருளை எல்லாம் அமுதமாக மாற்றுவது என்பது ஒரு கருத்தை இங்கே நாம் இறைவன் செய்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாற்கடலை கடைந்த பொழுது
அமுதம் ஒருவருக்கு முன்னாலே விஷம் வந்தது. ஆக அந்த விஷத்தோடு வக்கூடிய அமுதத்தை யாரும் பருக முடியாது. எனவே முதல்ல அந்த விஷத்தை எடுத்தாக வேண்டும், விஷம் முதல்ல நீக்கப்பட வேண்டும். அவர் விஷத்தை நீக்குவதற்காக அங்கே சிவபெருமான் முன் வருகிறார். இந்த விஷத்தை நீக்குவதற்கு சிவன் முன் வந்து அழகாக அந்த விஷத்தை, ஆழகால விஷத்தை தான் அருந்தி கொள்கிற பொழுது விஷத்தன்மை போய்விடுகிறது. எனவே வருகின்ற அமுதம் என்பது விஷத்தன்மை இல்லாமல் மிக உயர்ந்த அமுதமாக வருகிறது. எனவே ஒன்று முழுமையாக நன்மையாக வர வேண்டும் என்பதிலே முனைப்போடு அதில் வரக்கூடிய தீமைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார் சிவபெருமானும். அப்படி வந்த பிறகு அந்த நன்மை எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக அதனை பாதுகாத்து பங்கிட்டு கொடுப்பது என்பதை விஷ்ணு செய்கிற பொழுது இருவேறு நிலைகளிலே சிவன் விஷ்ணு இந்த இருவருமே எப்படி அழகாக இந்த யஜ்ஞத்தினுடைய பலனை நல்லவர்களுக்கு போய் சேர என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தன்வந்திரியாக மோகினியாக இறைவன் இந்த அமுதத்தை கொண்டு வந்து பகிர்வதற்கு முன்னாலே சிவபெருமானாக இருந்து விஷத்தை உண்ட ஒரு நிலவையும் பார்க்கிறோம். ஹோமத்திலே இடப்பட்ட பொருள்கள் சாதாரணமாக உலகத்திலே நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள், நாம் அதை கடையிலே வாங்கி பயன்படுத்துகிறோம். அதில் நாம் போடுகின்ற சுள்ளிகளோ அல்லது நெய்யோ அல்லது மற்ற பொருள்களோ எல்லாமே பார்த்தோமானால் பல்வேறு நிலைகளில் எங்கெங்கோ வாங்கப்பட்ட பொருளாக இருக்கின்றன. ஆனால் இத்தனை பொருள்களும் அந்த யாகத்திலே இடவிடும் பொழுது அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அமுதமாக அது மாற்றப்படுகிறது. ஏற்றுக்கொள்வோர் அக்னி, இப்போ அக்னியாக இருந்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னா எல்லாமாக இறைவன் தான் இருக்கிறான் என்பதனாலே அக்னி வடிவிலே அதை ஏற்றுக்கொண்டு பிறகு தேவர்களுக்கு உரிய வகையிலே அதை அமுதமாக மாற்றி அதனை தேவர்களுக்கு கொடுத்து உண்ணச் செய்கின்ற ஒரு பெருங்கருணை இந்த நாமத்தினாலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமில்லை, அமிர்தத்தை அருந்துகின்ற தேவர் வடிவிலையும் அவர்தான் இருக்கிறார். அதனால்தான் சர்வதேவ நமஸ்காரம் கேசவ பிரதிகட்சியை சொல்வது போல எந்த தேவதையை நாம் வணங்கினாலும் எந்த தேவருக்கு நாம் நன்மை ஒரு நமஸ்காரத்தை செய்தாலும் அது அந்த வடிவிலே இருந்து ஏற்றுக்கொள்கிற அந்த விஷ்ணுவே போய் சேர்ந்து விடுகிறது. சங்கரபோதார் விளக்கம் சொல்கிற பொழுது ஸ்வாத்மாம்ருதரசம் பிபன் அமிர்தபஹா, சுவாத்மானம் என்று உள்ளுக்குள்ளே இருக்கிற சச்சிதானந்த நிலை எப்பொழுதுமே பருகி கொண்டிருக்கிறவர். ஆனந்தோ பிரம்மேதி வெஜநாத் என்றபடி எப்பொழுதுமே இறைவன் ஆனந்தமாகவே இருக்கிறார். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று ஒன்றாக சொல்லிவிடுவோம். சத்தாக இருப்பது எப்பொழுதும் மெய்ப்பொருளாக உண்மை பொருளாக இருப்பது, சித்து என்பது அதனுடைய வடிவ அதனுடைய அசைவு நிலையாக அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்ற வகையிலே அவருடைய அருளாக இருப்பது. ஆனால் அனுபவத்திலே மெய்யாக இருக்கின்ற ஒன்றும் அருளாக மாறி அளிக்கப்படுகின்ற ஒன்றும் ஆனந்தம் என்ற ஒரு நிலையிலே இருக்கின்றன என்று பார்க்கிற பொழுது அந்த ஆனந்தமாக எப்பொழுதும் இருக்கிற அந்த சச்சிதானந்த நிலை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். சோமஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்வோம், அதாவது சிவபெருமான் பார்வதியோடு கூடியவர். ச உமஸ்கந்தன் சோமபஹா என்று நாமத்திலே கூட இதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். சோமஹா என்கிற நாமத்தினாலே இதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவிலே அமர்ந்திருக்கிறான். நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று அழகாக அப்பர் பெருமான் சொல்லுவார். சரி, இப்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடுவிலே முருகன் எதவா எந்த ஒரு நிலையில் இருக்கான்னு பார்த்தோம்னா ஆனந்தமாக இருக்கான். எனவே ஆனந்தமே முருகன்தான். ஏ முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் ஆனந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஆனந்த நிலையமாக இருக்கின்ற அந்த இடம், அவர்கள் இருக்கின்ற அந்த சச்சியானந்தம் என்று இருக்கின்ற இடம் இது ஆனந்த நிலையமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே பார்த்தோமானால் இறைவன் யாகங்களை காப்பாற்றுவதோடு இல்லாமல் யாகங்களில் இருக்கின்ற பொருளை எல்லாம் அமுதமாக மாற்றுகிறது நிலையமோடு இல்லாமல் அந்த அமுதத்தை நல்லவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருக்கிறார். இதே யாகம் நடத்துவது யாருக்கான்னு சொன்னால் உலக நன்மைத்தான் லோகக்ஷேமார்த்தம்னு சொல்வார். எல்லோரும் இன்புற்றிருப்பதற்காக இந்த யாகங்கள் நடத்துவார்கள். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்று தான் இந்த யாகத்திலே முறையிடுகிறார். இப்போ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே அதிலிருந்து வரக்கூடிய தீமைகள் முதல்ல அகற்றப்பட வேண்டும். ஏன்னால் யாகத்தினாலே நன்மை தான் வரும்னு சொல்ல முடியாது. யாகத்தினாலே நாம் செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையிலே தவறு இருந்தாலும் சொல்லக்கூடிய மந்திரங்களில் தவறு இருந்தாலும்
யாகத்தினுடைய பலனாக தீமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கந்த புராணத்திலே நாரதர் ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்திலே மந்திரங்கள் சரியாக சொல்லப்படாதனாலே அந்த யாக அக்னியிலிருந்து ஒரு பெரிய ஆடு வருகிறது. ஆடு என்பது அறியாமை. எனவே அறிவு பேரறிவு என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக செய்யப்படுகிற யாகத்திலே அறியாமை வந்து விடுகிறது. காரணம் அதை நடத்தியவர்கள் முறையாக நடத்தாததாலே. அந்த அறியாமைங்கிற ஆடு மிக பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்து அண்டங்கள்லாம் சென்று எல்லோரையும் அழித்து கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள். ஏனால் தீமை என்று வருகிற பொழுது அந்த தீமையை களைவது என்பது இறைவன் தன்னுடைய கருணையினாலே செய்வது. எனவே எல்லோரும் கேட்கின்ற போது முருகப்பெருமான் தன்னுடைய தளபதியாகவும் சகோதராகவும் இருக்கிற வீரபாகத்தேவரை அனுப்பி அந்த ஆட்டை கொண்டு வருமாறு பணிக்கிறார். எல்லா அண்டங்களும் சென்று அட்டகாசம் செய்து கொண்டிருந்த அந்த ஆட்டை வெகு லாபகமாக வீரபாகத்தேவர் கொண்டு வந்து விடுகிறார். அந்த ஆட்டை கொண்டு வந்த உடனே இறைவன் அந்த ஆட்டுக்கும் அனுகிரகம் பண்ணுகிறார். அந்த அறியாமை என்கிற ஆட்டின் மேலே ஞானமாகிய முருகன் அமர்ந்து அந்த ஆட்டுக்கடா வாகனராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பார்த்தோம்னால் சஷ்டி உற்சவத்திலே ஸ்கந்த சஷ்டி உற்சவத்திலே ஒரு நாளைக்கு முருகப்பெருமான் ஆட்டு வாகனத்தின் மீது வருவான். முருகப்பெருமானுடைய வாகனங்களிலே ஆடும் ஒன்று. யானை, ஆடு இவையெல்லாம் முருகப்பெருமானுக்கு வாகனங்களாக இருக்கின்றன. பிறகு மயில் வருகிறது. இந்த ஆடு என்கிறது அறியாமை குறிப்பதனாலே இந்த ஆட்டின் மேலே முருகப்பெருமான் அமர்ந்து அஞ்ஞானத்தின் மேலே அமர்ந்திருக்கு ஞானமாக இருந்து எதற்கும் அனுபவிக்கிறான். திந்தி திமி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயின் மீதிலே எப்போது வருவாயே என்று மயிலாக வந்த சூரபத்மனுக்கு பெருவாழ்வு கிடைக்கிறது. அந்த சூரனுடைய அனுகூலமான பார்வை வேண்டும் நாம் முருகப்பெருமானை பார்ப்பது. எனவே சூரபத்மன் சேவலாக மயிலாக உருமாறி வருகிற பொழுது சேவலை தனக்கு கொடியாக்கி கொண்டு மயிலை தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டான் முருகப்பெருமான் என்றால் இவர் மீது வைத்திருக்க எல்லையில்லாத கருணை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே எந்த உயிராக இருந்தாலும் அது இறைவனை சேர வேண்டும். அப்படி சேருகிற பொழுது அந்த உயிருக்கு ஏதாவது ஊறு நேர்ந்தால் அல்லது இறைவனை சேர முடியாதபடி ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த பிழைகள் எல்லாம் நீக்கி அந்த உயிருக்கு நன்மை செய்து அந்த உயிரை மாற்றி தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு காரியத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். இணைப்பு என்று வருகிற பொழுது மாற்றி இணைத்துக் கொள்வது என்கிற கடமைக்கு வந்து விடுகிறார். ஏனென்றால் ஆவி சாவியாகாமல் நீசத் தருவாய் என்று அருணகிரா சொல்வது போல இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற இதானது எந்த விதமான குறையும் இல்லாமல் இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உயிரிலே குறை இருக்கிற பொழுது இறைவன் முதலிலே அந்த உயிரிலே இருக்கிற குறை நீக்கி விடுகிறான். எப்படி நெல்லிலிருந்து அந்த உமியெல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறதோ அதே போல இந்த உயிரில் இருக்கிற ஆணவ கண்ம மாயா மலங்கள் நீக்கப்பட்டு இறைவனோடு சேர்த்து கொள்ளப்படுகிறது என்பதனாலே இங்கே அமிர்தபகா என்ற நாமத்தோடு இறைவன் விளங்குவதை நாம் அறிந்து கொள்கிறோம்.